ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலம்பல பாரு. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வீடியோ தான். இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் சிரிப்பதற்காக மட்டுமே, யாரு மனதையும் புண்படுத்தும் நோக்கமே அல்ல. நானும் குடிக்கல, ஜஸ்ட் குடிச்ச மாதிரி நடிக்கிறேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க கீழே நிலம் இருக்குல்ல மாமே, பூமி, அது எப்ப பார்த்தாலும் ஆடினே இருக்குது மாமே. ஏன் எப்ப பாரு ஒரே நிலநடுக்கமாவே இருக்குது, எங்களுக்கு மட்டும் அது ஏன் நடக்குதுன்னே தெரியல. பாரு வாத்தாத்தா வாத்தாத்தா, அவ்வளவுதான், தலப்பா கட்டா போல. இனிமே ஒரு பயனும் அசைக்க முடியாது. நான் சொல்ல, நாங்க ஒரே இடத்துல தான் மாமே நிக்கிறோம், நாங்க தெளிவா தான் இருக்கிறோம், பூமி ஆடுது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, பாருங்க, ஒரு செருப்பு கூட சரி பண்ணு, ஒரு இடத்துல நின்னா தானே போடுறதுக்கு. அது பான்னு ஓடிட்டே இருந்தா எப்படி ப்ரோ செருப்பு போட முடியும்? என்ன நான் வீடு போய் சேர்ந்து நீ மூணு நாள் சென்று வருவாண்டு தலை. என்ன இன்னைக்கு போக புறங்கள் கேருது? ஒரு வழி அண்ணன் எடுத்து போட்டாருன்னு பார்த்தா சரி செருப்பு தான் வரமாட்டது. சரி நம்ம செருப்பு இருக்கிற இடத்துக்கு போவோம்னு போயிருக்காப்புல, ஆனாலும் அந்த செருப்பு ஓடுது. என்னாச்சு இந்த செருப்புங்களுக்குன்னு புரியலையே. ஐயோ இந்த அவஸ்தப்படுறானே, நல்லா நல்லா வகுடுத்து வாரிக்கின்னு எப்படி ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் வந்தானே புரியல. இவ்வளோ போதையிலையும் இன்னும் வாங்கி போ வந்துருக்கிறாயா? மொதல் அக்குடிகாரனா இருப்பானோ? இந்த பிரச்சனை ஆண் மாமேக்கு மட்டும்தான் இருக்குதா இல்லை பெண் மாமேக்கும் இருக்குதா? புரிஞ்சு போச்சு, அப்ப ஆண் மாமேக்கும் பிரச்சனை பெண் மாமேக்கும் இதே பிரச்சனை தான். அட பாவீங்களா நீங்களுமா? என்ன என்ன சிரிப்புடா உங்களுக்கு? இதை இதை நான் இதை நான் வாழைக்காய் பஜ்ஜி வேணுமா? இல்ல 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 இல்ல, இதை நான் பிரிந்தது போதும். பாவீங்களா, அங்க ஊரே வெள்ளத்துல அழிஞ்சு நிற்குது, இருந்தாலும் தன் கடமையில் தவறாமல் பாருங்க. இனமென பிரிந்தது போதும். எந்த பாட்டுத்துட்டு வந்து எங்கடா போட்டிருக்கீங்க டேய், அநியாயம் பண்றீங்களா? என்ன ஒரு சிங்கு, சரியான சிங்கு, சரியான வைபு மாமே. போடே உன்னிடத்தில் எந்த நிலம் ஒளி பெறுமோ.
அணையாது கிளியாது. அவர் பாண்டு மழலை மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாரு. எரியுதுடி மாலா. ஐயோ, அந்த தண்ணில என்னன்னா கலந்துருந்தே நினைச்சாலே. அடுத்த இந்த லிஸ்ட்ல யார் வர போறாங்க தெரியுமா? நீங்க இவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. யார் தெரியுமா? இதோ பாருங்க சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? அது ஏன் தெரியல, கடைசி ரெண்டு வீடியோவா காட்ஸிலா நம்ம கிட்ட வந்து சிக்கிறாப்புல. என்னடா இது? சண்டைக்கு பாவி பாவண்டா. அது அறிவாய் சாப்பிட மரியாதையா கூட்டி அந்த பயம் இருக்கட்டும். அதான் அமைதியா இருக்க வரைக்கும் ஓகே. லைட்டா உள்ள போச்சுன்னா எல்லா டேலண்டுமே வெளில வருது. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரன், இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். பெரிய மனுஷனி பீக்காரி பயல. இந்த முயற்சியை பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். விட்டா ஸ்பைடர்மேனுக்கே டஃப் கொண்டு பார்ப்பார் நம்ம ஆளு. ஒன்றும் இல்லை, இந்த கம்பியிலேருந்து காலை வச்சு அந்த சைடு போகணும். அது இன்னும்மா ஹேண்டில் பண்ணாம்பா அவன். ப்ரோ சிரிக்காதீங்க, ப்ரோ சிரிக்காதீங்க. இதை நான் வந்து பஞ்சரம் மீன் வேணுமா? இல்லை 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 இல்லை, சில பல இன்டர்வியூ சம்பவங்கள் இருக்குது, அதை இப்போ பார்ப்போம். இப்போ மதுக்கடை மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? செத்துருவோம் சார். சாவு சாவுல. 12 மணி ஆகிட்டாங்க, காலையில் குடிக்க வேண்டியவன் நான். நம்ம காலையிலேயே பஸ் ஏறிடுது, நான் பஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாப்புல. குடிக்கலன்னு ஃபிக்ஸ் வரும், குச்சா தான். ஐ எம் பாடி கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கிலீஷ் பேசுறேன், சைல்ல தான் போடுவாங்க. இப்போ டைமிங் மாத்திட்டாங்க, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? டைமிங் சேஞ்ச்னா 2 hours தானா? ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். அவர் எதுக்கு டயலாக் சொன்னாரு? இவர் எதுக்கு யூஸ் பண்றாரு? கொஞ்சம் சிந்திக்கணும். வந்து எதுக்கு நம்ம 100 ரூபா கொடுத்து குடிக்கிறோம்? நம்மளுக்கு சம்பளம் 200 ரூபா சார் சம்பளம். 200 ரூபா 100 ரூபா போச்சுனாக்கா 50 ரூபா டிப்ஸ் சைடு சீக்கிரம் போயிடுது. அப்புறம் 50 ரூபா வீட்டுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க இருக்குது, சாப்பிட நல்லா. நம்ம சிந்திக்கணும், நம்ம குடிகாரம் சிந்திக்கணும் சார். அதான் என்ன கரெக்டா பேசுறாரு பாரியா? அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, நம்ம சிந்திக்கணும் சார். இன்னைக்கு 40 ரூபா கொடுத்து கட்டிங்க, வந்து பிச்சை எடுக்க போறோம் போ 4 ரூபாய்க்கு. நல்லா பாயிண்ட் பாயிண்டா பேசிட்டு 40 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க போறேன். ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன? அமாவாசல். எங்க போயிட்டு வரீங்க சார்? கடைக்கு போல.
ஏன் அப்படி பேசுற? இந்த ஓயின் சாப்பிட மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? மூட்டுன்னு சொன்னா செத்துக்குவேன். செத்துருவீங்களா? ஏன் உயிரே பாதிச்சுற அளவுக்கு ஏன் சாவுறீங்க? ஆமா குடிச்சுதான் ஆகணும். இப்ப உங்க குடிக்கிறதுனால உங்க உடல் எதுவும் பாதிக்காதா? ஏன் பாதிச்சா பாதிமான அவசியம் கிடையாது எனக்கு. ஒரு நாளா நீங்க குடிக்காம இருந்தீங்களா? என்ன ஒரு குடிமகன், இப்ப மதுக்கல்ல மூட போறேன்றாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மதுக்கல்ல மூட எல்லாம் உள்ள மாட்டேன். நாளைக்கு பாரிஸ்ல பெரிய போராட்டம் நடைபெறும், 6000 இளைஞர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த காரண திரும்ப முனைவனை போலீஸ்காரன் பிடிக்கிறான். ஏன் பிடிக்கிறான் நான் கேக்குறேன். இந்த வா இது ஒயின் ஷாப்புக்கும் 3 கிலோமீட்டர் தாண்டி தான் போலீஸ்காரன் பிடிக்கிற ரூல்ஸ் இருக்கு. காக்கி சட்டு தான் மதிப்பு, அந்த துப்பிக்கு தான் மதிப்பு, அந்த இது சின்னம் இது அசோகோ நந்தவனம், அசோகோ நந்தவனம், அசோக நந்தவனமா? ப்ரோ 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 அதாவது அது ப்ரோ, ஒருத்தர் தன் கருத்தை முன்வைக்கும் போது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதை நான் வைரமுத்துவ பார்க்கலாமா? இல்லை இல்லை இல்லை, இது இதை நான் சரி எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் வந்து ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். குஸ்தினா வண்டியை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நீங்களும் இந்த வண்டியிலையும் போய் ஏறாதீங்க. அபீர் 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 இப்போ விடுறா பார்ப்போம். கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்க. பாருங்க தாத்தா எப்படி வண்டியை தள்ளுறாரு பாத்தீங்களா? அண்ணா எப்படி தாத்தா நீ அப்படி யோசிச்ச? இந்தியாவில் இருக்க அறிவாளிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. பைக்கில் ஃபுட்பால் அடிக்கும் காட்சி. அப்படி நிலைமையிலையும் ட்ரிபிள்ஸ், அதுல ஒரு செம்ம பேலன்சிங் இருக்குது பாத்தீங்களா? அதுதான் அவ்வளவுதான். கிளம்புறாங்க, வீட்டுக்கு கிளம்புறாங்க ப்ரோ. ஏறு மாமே ஏறு. கண்டிப்பா இந்த தடவை ஏறிடுவாரு. வா மாமே வா வா வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை பபாய். ப்ரோ ப்ரோ கடைசி வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. நான் இப்போ நான் சொல்லுறேன், இதை இந்த சம்பவங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதுதான், அதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆல்சோ குடிமகனுக்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், குஸ்டிங்னா வீட்டுக்கு போய் படுங்கோ, ரோடில் படுக்காதீங்க. அடே பேயில போமா, ரோடில் தானே படக்கூடாது, ஆனால் இங்கே படுக்கலாம்ல.